இப்னு துபைர். இவர் பெயரை மேற்கத்தியர்கள் அவன் போர் என்று அழைக்கிறார்கள். மருத்துவ துறை வளர்ச்சியை தொடர்ந்து அந்தலூசியாவின் மிகவும் புகழ்பெற்ற தாவரவியல் நிபுணரான இப்னு அல்பேட்டார் எளிய மருந்துகளும் உணவும் என்கிற நூலை எழுதியிருக்கிறார். அதில் மருத்துவ குணங்கள் கொண்ட செடி கொடிகளை அகர வரிசையில் தொகுத்திருக்கிறார். இவற்றில் பெரும்பாலானவை ஸ்பெயின் மற்றும் வட ஆப்பிரிக்காவில் கிடைப்பவை. இந்த ஆராய்ச்சிகளுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் செலவழித்து இறுதியில் வெற்றியும் பெற்றார். இஸ்லாமிய ஸ்பெயினான அல் அந்தலூசியாவின் பூகோள அமைப்பை பற்றி ஆராய்ந்தவர் அகமது இப்னு முஹம்மது அல் ராஹி. இவர் தனது நாட்டின் பூகோள அமைப்பை பற்றி ஆய்வு செய்து தெளிவாக நூல் எழுதியுள்ளார். இப்படி அறிவியல் மருத்துவ துறைகளில் பல அரிய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உலகிற்கே அறிவு வெளிச்சத்தை இஸ்லாமிய ஸ்பெயினான அல் அந்தலூசியா வழங்கியது. அதன் தாக்கம் வட ஆப்பிரிக்காவிலும் ஒலிக்க தொடங்கியது. உலகை சுற்றிய கடற்பயணியான இப்னு பதூதா. இவர் வட ஆப்பிரிக்காவில் ஸ்பெயினுக்கு நெருக்கமான மொரோக்கோவில் பிறந்தவர். இப்னு பதூதா 28 ஆண்டுகள் தொடர்ந்து விரிவான சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு பல பயண நூல்களை எழுதியுள்ளார். இந்தியா வந்த இப்னு பதூதா முகமது பின் துக்ளக் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். தனது கடற்பயணத்தின் போது தென்னிந்தியாவில் உள்ள கடற்கரை பகுதிகளான கீழக்கரைக்கும் காயல்பட்டினத்திற்கும் இலங்கைக்கும் இப்னு பதூதா வந்திருக்கிறார். இஸ்லாமிய ஸ்பெயினான அல் அந்தலூசியா மிகச் சிறந்த வரலாற்று ஆய்வாளர்களையும் இந்த உலகிற்கு தந்தது. இப்னு கல்தூன் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள்தான் உலக வரலாற்றையும் நாகரிகங்களின் எழுச்சி வீழ்ச்சியை பற்றியும் ஆய்வுகளை நூல்களாக தொகுத்துள்ளனர். இப்னு கல்தூன் எழுதிய நூல்கள் சிறப்புமிக்க ஆவணங்களாக திகழ்கின்றன. நவீன வரலாற்றின் முதல் தத்துவ ஞானியாக போற்றப்பட்டவர் இப்னு கல்தூன். அடுத்ததாக அல் இத்ரீஸின் வரைபடம், உலகின் முதலாவது அறிவியல் வரைபடம் என்று அல் இத்ரீஸ் அவர்கள் வடிவமைத்த இந்த வரைபடத்தை தான் குறிப்பிடுகிறார்கள். இப்படி மேற்கு நாடுகளுக்கு இஸ்லாமிய ஸ்பெயினான அல் அந்தலூசியா தந்திருக்கின்ற பங்களிப்புகளின் பட்டியல் முடிவற்றது. கணிதம், பொருளியல், மருத்துவம், தாவரவியல், பூகோளம், வரலாறு, தத்துவம் ஆகிய துறைகளில் அல் அந்தலூசியா முக்கிய பங்களிப்பு செய்திருப்பதுடன் முக்கியமான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளிலும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தியுள்ளது. நூற்றாண்டில் ஸ்பெயினை ஆண்டு வந்த இஸ்லாமிய அரசுக்கு எதிராக ஸ்பெயினில் இருந்த ஒரு சிறிய கிறிஸ்துவ பகுதியில் இருந்து கிளம்பிய எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வலுப்பெற்றது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட கிறிஸ்துவ படைகள் மன்னர் 6வது அல்போன்சா தலைமையில் ஸ்பெயினில் உள்ள டொலேடோவை இஸ்லாமிய அரசிடமிருந்து திரும்பவும் பிடித்துக் கொண்டது. தாங்கள் இழந்த பகுதிகளில் ஒன்றான டொலேடோவை திரும்பவும் பிடித்துக் கொண்ட கிறிஸ்தவர்கள் ஸ்பெயின் முழுவதையும் இஸ்லாமிய அரசிடமிருந்து மீட்க வேண்டும் என்று ஒன்றுபட்டு செயல்பட ஆரம்பித்தனர்.
காலகட்டத்தில் இஸ்லாமிய சகாப்தத்தில் கடுமையான பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்தது. இஸ்லாமிய ஸ்பெயினை ஆண்ட பல மன்னர்களுக்கு இடையில் முட்பூசல்களும் கருத்து வேறுபாடுகளும் வேரூன்றி வளரத் தொடங்கியதால் அவர்களுக்கிடையில் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு உண்டான எவ்வித சாத்தியக்கூறுகளும் இல்லாத நிலை ஏற்பட்டது. பல்வேறு பகுதியில் இருந்த கிறிஸ்தவ படைகளை ஒன்று திரட்டிய பல கிறிஸ்தவ மன்னர்களும் இஸ்லாமிய அரசுக்கு ஓர் அச்சுறுத்தலாகவே தோன்றி கடுமையான எதிர்ப்புகளை உருவாக்கினார்கள். மன்னர்களின் எதிர்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க முடியாத ஸ்பெயினின் இஸ்லாமிய அரசர்கள் வடக்கு ஆப்பிரிக்காவை ஆட்சி செய்து கொண்டிருந்த முஸ்லீம் மன்னர்களான பெர்பர் ஆட்சியின் ஆதரவை நாடியதால் அவர்கள் பெரும் படையை திரட்டி வந்து கிறிஸ்துவ எழுச்சியை முறியடித்தனர். ஆட்சி செய்து வந்த உமையாக்களை சார்ந்த இஸ்லாமிய மன்னர்களின் உட்பூசல்களையும் கருத்து வேறுபாடுகளையும் ஒற்றுமை இன்மையையும் அறிந்து கொண்ட வட ஆப்பிரிக்காவின் பெர்பர் ஆட்சியாளர்கள் ஸ்பெயினில் வலுப்பெற்றிருந்த கிறிஸ்துவ எதிர்ப்புகளையும் எழுச்சியையும் முறியடித்ததோடு ஸ்பெயினின் ஆட்சி அதிகாரங்களையும் தன்வசமாக்கிக் கொண்டார்கள்.